அனைவருக்கும் வணக்கம். மன்னாரில் இருந்து மக்கள் இல்லாவிட்டால் தான் இந்த தீவு அழியும் என்பது அனைவருக்குமே விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம்தான். மன்னார் தீவு ஒரு பெரிய தீவு. இந்த பெரிய தீவில் இருந்து மக்கள் வெளியேறுவார்களா என்றொரு கேள்வியை கேட்டால் வெளியேற மாட்டார்கள். ஆனால் இங்கே பேசுகிறவர்கள் எல்லாம் மன்னார் தீவு அழிய போகிறது, மக்கள் வாழ முடியாது என்று பேசுகிறார்கள். ஆகவே சரியான ஒரு முரண்பாடாக இருக்குது. ஆனால் அந்த முரண்பாட்டுக்கு பின்னால் இருக்கிற விடயம் என்னவென்றால், பேசிய அனைவர்களும் சில விடயங்களை, சில மிக முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள். அனல் மீன் காத்தாடி, மண் அகழ்வு மற்றும் இன்னும் வேறு வேறு திட்டங்கள் வரைய இருக்கிற, உதாரணத்துக்கு மசகு எண்ணெய் ஆராய்ச்சி, எண்ணெய் ஆராய்ச்சி அப்படியான திட்டங்கள் வரைய இருக்கிறது. இவ்வாறான நிகழ்வுகள் வழியாக பார்க்குற போது மன்னார் தீவுக்களில் இருக்கிற ஆக்களுடைய வானுதாரம் எதில் தங்கி இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று மீன்பிடி. எனவே அனல் மீன் நிமித்தம் அதனுடைய தாக்கத்தினால் மீன் கரைக்கு வருவது ஏற்கனவே குறைந்து விட்டது, தொடர்ந்தும் குறைய போகிறது. அது மட்டுமல்ல, அப்போ மீன் இது இந்தியா தொடர் வருகிறது, இனி எண்ணெய் ஆராய்ச்சி, எண்ணெய் கசிவு அப்படியான விஷயங்கள் வருது போது மீன்பிடி நிச்சயமாக இல்லாமல் போயிடும். இரண்டாவதாக, சில மரங்களில் மக்கள் தங்கியிருக்கிறார். முருங்க மரம், கஜு மரம், பனைமரம், தென்னை மரம், இவற்றில் மக்களுடைய வாழ்வாதாரம் தங்கியிருக்கிறது. இந்த காத்தாட்டியின் நிமித்தமும் ஏனைய விடயங்களின் நிமித்தமும் இந்த மரங்களுடைய வீரியம் குறைஞ்சு போய் அதனுடைய தன்மை மாறி அதனுடைய பலன்கள் குறைந்து மக்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக பாதிக்கப்படும். அத்தோடு மண் அகழ்வு, மண் நிலம் கீழகள போக, அடுத்த விடயமாக இங்கே வீதிகள் அபிவிருத்திகள்னு சொல்லுகிற போது மக்களுடைய வாழ்க்கை தரத்தினுடைய வீட்டு அமைப்புகளுடைய தன்மைகள் இன்னுமொரு பாதிப்புகளை ஏற்படுத்த, மக்களை பார்த்து நீங்கள் இந்த தீவை விட்டு வெளியே போகுங்கள், வெளியே செல்லுங்கள் என்று யாரும் சொல்ல தேவையில்லை. மீன்பிடியிலே தங்கியிருக்கிறவர்கள், ஏனைய வாழ்வாதாரத்திலே தங்கியிருக்கிறவர்கள், இவை ஒன்றும் இல்லாமல் இருக்கிற போது அவர்கள் தாங்களாகவே, மக்கள் தீவுக்குள்ளே இருக்கிற மக்கள் இங்கிருந்து விலகி தீவை விட்டு வெளியிலே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி வாய்ப்பு இருக்கிற போது இந்த நிலம் வந்து கைவிடப்பட்ட நிலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது, கைவிடப்பட்ட நிலமாக மாறுகிற போது இதனை வேறு விதமான தேவைகளுக்கு பாதிப்பதற்குரிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. எனவேதான் திரும்ப திரும்ப இந்த விடயங்கள் தவறு என்று சொல்லப்படுகிற போதிலும் செய்கிறார்கள் என்றால், அல்லது இது நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று அல்ல, பெரியவர்கள் தலைவர்கள் படித்தவர்கள் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது தெரிந்து கொண்டு செய்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கலாம் என்று மன்னார்வாழ் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள். எனவே இந்த விடயங்களை ஏற்கனவே எல்லாரும் குறித்து காட்டி சொல்லி காட்டின விடயங்கள் என்னவென்று சொன்னால், இவற்றை உடனடியாக நிறுத்துங்கள். இரண்டாவதாக, எங்களுடைய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் இவற்றை தெளிவுபடுத்துங்கள். எங்களுடைய அதிகாரிகளுடைய எங்களுடைய மக்களுடைய கருத்தை கேளுங்கள், அந்த கருத்துக்கு மதிப்பளியுங்கள், இங்கே இருக்கிற மக்களை வாழ விடுங்கள் என்பதுதான் இந்த கேள்வியாக கோரிக்கையாக அமைகிறது. இந்த கோரிக்கை வேறு யாருக்கும் இல்லை, அரசாங்கத்துக்குரிய கோரிக்கை. எனவே இந்த நாட்டு மக்களுக்கு மக்களை பாதுகாக்கின்ற பெரும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. எனவே இந்த பயத்திலே இருக்கிற, தாக்கத்தில் இருக்கிற, எதிர்கால பிரச்சனையில் இருக்கின்ற இந்த மன்னார் தீவு மக்களையும் கவனித்து கொண்டு இதற்குரிய
நடவடிக்கைகளை வெகு விரைவில் எடுத்துக்கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.